நாங்கள் அந்த மலரை தூக்கிட்டு வந்தேனே, என்ன தூ என்ன நினச்சி தூனேன், செருப்பெல்லாம் கட்டி வச்சேன். இன்னைக்கு டிராஜேந்திரன் வந்துடலாம், இவ்வளவு சிறப்பு. ஆனால் ஒரு காலத்தில் செருப்பே வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டேன். நான் ஒரு தலை ராகத்தில் வந்து ஒரு சாதாரண அன்றைக்கி ஒல்லி பிச்சானா ஒரு சாதாரண வெள்ளை பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு ஒரு ஜோல்னா பை வச்சுக்கிட்டு அப்படி வந்து நின்று அவருக்கு முன்னாடி பாட்டை பாடி காமிச்சு அந்த வாசம் இல்லாம மலர் தான் அவர் எனக்கு முதல்ல பாடின பாட்டு. அந்த வாசம் இல்லாம மலருது பாடி கொடுத்த அந்த பாசம் மலருக்கு இன்னைக்கு அந்த இப்படி மலரை தூவிக்கூடிய நினைவஞ்சலி செலுத்துறது. அவர் இறந்த நீங்கள் நான் போல ஏன் தெரியுமா, அவர் பேசு அவர் அவர் பாடும்போது கூட கண்மூடி பார்த்துருக்கேன், ஆனால் அவர் வாய்மூடி கிடப்பதை நான் பார்க்க விரும்பலை. அப்படி என் பாட்டுக்கு பிள்ளையார் சூழி போட்டவர். அன்றைக்கி இந்த முதல் பாட்டு பாடும்போது பேப்பரில் கதை கவிதை அந்த பாட்டோட லிரிக்ஸ் சொல்லி தம்பின்றாரு, லிரிக்ஸ் சொல்லிட்டு டியூன் சொல்கிறேன். வாசம் இல்லா மலருது வசந்தத்தை தேடுது, வைகை இல்லா மதுரையுது மீனாட்சியை தேடுது, ஏதுவது ஒரு ராகம் என்னாலும் பாடும் அடையாதார் வாசல் தலை வைத்து ஓடும். முதல் வரி பாடி காமிச்சிட்டு ஒரு ஒரு சின்ன ஸ்மைல் வேணும்னு ஒரு சிரிப்பு சிரிக்கணும்னு உடனே அந்த அப்போல்லாம் ரெக்கார்டிங் அண்ணனுக்கு தெரியும், சங்கர கணேஷ் அன்றைக்கி சேசிகளும் தெரியும், ஃபுல் குரூப் உட்காந்துருக்கு ஆர்கெஸ்ட்ரா எல்லோரும் சிரித்தாங்க சார். இந்த சின்ன பையனை பார்த்து அன்றைக்கி எனக்கு ரொம்ப சின்ன வயசு பார்த்து எல்லோரும் சிரித்தாங்க, கொல்லுன்னு சிரித்தாங்க. எப்படிப்பா பாட்டில் சிரிக்கணுன்றீங்க அப்படின்னு, பாலனு எப்படிப்பா நீ என்ன ஃபீல் பண்ணுற எப்படி சிரிக்கிறது சொல்ல, இல்லைண்ணா ஒரு சர்காஸ்டிக் ஸ்மைல் வேணுண்ண எப்படி கொடுப்பாப்போம் அப்படின்னாரு. வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது, சிரிச்ச அத்தனை பேரும் வாயடிச்சு போனாங்க. எப்பயும் ஒரு கலைஞனை முளையில கிள்ளி விட்டுறாதீங்க. அவர்கிட்ட சொன்னேன் ஒரு பொன்மானை நான்கான பாட்டு பல்லவிலாம் பாடிட்டேன் பாட, நான் பாட்டு வந்து லிரிக் என்கிட்ட பாலனை கேட்க மாட்டார், லிரிக்க சொல்கிறதுக்கு முன்னாடியே பல்லவி அது சைஸ் டி ராஜா சொல்லு அப்படின்னு உடனே சொல்லுவோம். ஒரு பொன்மானை நான் காண தகதிமித்தோம், ஒரு அம்மானை நான் பாட தகதிமித்தோம், அவள் விழிகளில் ஒரு பழரசம் அதை காண்பதில் எந்த பரவசம், ஒரு பொன்மானை நான் காண தகதிமித்தோம், ஒரு அம்மானை நான் பாட தகதிமித்தோம், தத்த தகதிமி தத்த தகதிமி தத்த தகதிமித்தோம், தத்த தகதிமி தத்த தகதிமி தத்த தகதிமித்தோம். இந்த தத்த தகதிமித்தோம் உருதுமா நை நை இல்லைண்ண, இந்த தத்த தகதிமி தத்த தகதிமி தத்த தகதிமித்தோம் இந்த சொல் கொட்டை நீங்களே பாடணும். ராஜேந்திர இது நோட் பண்ணிக்கிறேன், பட் இது தேவையா எனக்கு தேவைண்ணே எனக்கு தேவை. நல்லா இருக்குண்ணே நல்லா இருக்குமா, நான் விரும்புகிறேண்ணே ஒரு காதலி கேட்டால் காதலன் பாடணும், அவள் என்ன கேட்டாலும் வாங்கி தரணும். சரி பாடுறேன் சரண் சொல்லு சரண் சொல்லு தம்பி அப்படின்னாரு. சொன்னோன்னே லிரிக்ஸ் சொன்னேன். தடாகத்தில் மீன் ரெண்டு காமத்தில் தடுமாறி தாமரை பூமி இது விழுந்தனவோ, இதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் மோகத்தில் படைத்திட்ட வாகம்தான் உன் கண்களோ, இடையின் பின்னடகில் இரண்டு குடத்தை கொண்ட தம்புராவை மீட்டி சென்றால் இப்படி சொன்ன. இது தாளத்தில் உட்காருமன்னாரு, உட்காருன்னு என்ன பாடி காட்டுங்கன்னாரு, பாடி காமிச்சன. தடாகத்தில் மீன்றந்து காமத்தில் தடுமாறி தாமரை பூமி இது விழுந்தனவோ, அந்த குரல் அழகன அந்த புல்லாங்குழலை எப்படி எல்லாம் செதுக்கி 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 உள்ளத்தில் இருந்ததெல்லாம் பதுக்கி பதுக்கி வேலை வாங்கியிருப்பேன். இப்ப யாரா இங்க வந்தாங்கிறது லிஸ்ட்ல நான் அவர்கிட்ட இவ்வளவுலாம் எதுக்கு கடைசியை முடிச்சிருந்தா இன்னும் சொல்லுனா என்ன பாடலாம் சொல்ல கூட நான் பாட மாட்டேன் அப்படின்னு என்னையே அறியாம பாடிக்கிட்டு, அதுதான் பாலனோட திறமை, அதுதான் அவரோட புகழ். இங்க வந்து பாடுறதே வந்து என்ன சார் வாளுக்கு அஞ்சலி வந்து பூவால செலுத்துறது என்ன சிநேகன், நாங்கெல்லாம் எழுத்தாளர்கள் பாடலாசிரியர்கள் எல்லாரும் நீங்கெல்லாம் போடுவீங்க பூமாலை அண்ணனுக்கு நாங்கள் பவுட்டுக்கிட்டு இருக்கோம் பாமாலை அவ்வளோதான். ஏன்னா நான் ரொம்ப சின்ன பையனாக வந்த காலத்தில் என்ன ஆளாக்குனதில் பல பேர் இருக்காங்க, அதில் இப்போ பேர் சொல்கிறது தப்பு இல்லை, பாலன் ஒருத்தர் ஏன்னு கேட்டால்
பாலை மறந்துட்டு மனிதனால் இருக்க முடியாது. எனக்கு தாய் கொடுத்த பால், தாய் கொடுத்த தாய்ப்பால், அவ தான் எனக்கு கொடுத்த தமிழ்ப்பால், அவ தான் அவள் கொடுத்த துடிப்பால், அவள் வளர்த்த நினைப்பால், அவள் கொடுத்த இசைப்பால், அவளுடைய நினைப்பால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மனிதன் நான் நிற்கிறேன். அந்த பாலையை மறக்க முடியாதுன்னா என் வாழ்க்கையில் என்னுடைய இசைய பாலாக தேனாக இசைத்தேனாக மாற்றி கொடுத்த இந்த பாலுவை என்னால் மறக்க முடியுமா? எழுதி வைத்து படிக்கவில்லை, தாயை நினைத்தேன் கண்ணீர் வந்து விட்டது, தாய் கொடுத்த தாய்ப்பாலை நினைத்தேன் கண்ணீர் வந்து விட்டது, என்னுடைய இசைக்கு உயிர் ஊட்டிய அந்த பாலை நினைத்தேன் கண்ணீர் வந்து விட்டது. எனக்கு நடிக்கவும் தெரியாது, பொய்யா இதுவும் தெரியாது.